ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மளோட பாரத பூமியில எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் எல்லாம் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கா. ஜீவன் இருக்கிறச்சேயே சமாதியில அடங்கிறது தான் ஜீவ சமாதி. அந்த ஜீவ சமாதிக்கு மேல சிவலிங்கம் பிரதிஷ்ட பண்ணிருப்பா. ஜீவ சமாதிகள் எல்லாம் கோவிலுக்கு இணையான இல்ல கோவிலை விட அதிகமான சக்தி வாய்ந்தவையா இருக்கும். நிறைய கோவில்கள்ல சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்கும். ஜீவ சமாதிக்குள்ள இருக்கிற மகானோட உடல் உள்ள இருந்தாலும் அவர் நினைச்ச இடங்களுக்கு பரகாய பிரவேசம் பண்ணிட்டு இருப்பார். அவரோட பக்தர்களோட குறைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்துட்டு இருப்பார். அந்த சமாதி கிட்ட உட்காந்து தியானம் பண்ணினா அந்த உயிரோட்டத்தை நம்மளால உணர முடியும். எல்லாத்தையும் மறந்த ஏகாந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். மனசு அமைதியா இருக்கும். அவர் ஆத்மார்த்தமா நினைக்கிறவாளால அவரோட எனர்ஜிய அழகா உள்வாங்க முடியும். சில ஜீவ சமாதிக்கு போனா டாக்டர்களாலேயே குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் குணமாயிடும். நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். சில தோஷங்கள் பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். அந்த விதத்துல அகஸ்தியரோட ஜீவ சமாதி திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல இருக்கு. கொங்கண சித்தரோட சமாதி திருமலை திருப்பதியில இருக்கு. திருமூலர் சிதம்பரத்துல ஜீவ சமாதி ஆகியிருக்கார். வைத்தீஸ்வரன் கோவில்ல தான் தன்வந்திரி ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இருக்கு. போகர் பழனி ஆவினன் குடியில சமாதி அடைஞ்சிருக்கார். இப்படி நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கா. அண்மையில ராகவேந்திர சாமி மந்திராலயத்துல ஜீவ சமாதி ஆகியிருக்கார். இப்படி எத்தனையோ மகான்கள் எத்தனையோ இடங்கள்ல ஜீவ சமாதி ஆகியிருக்கா. அந்த இடங்கள்ல எல்லாம் சித்தர்களோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்கு. அங்கெல்லாம் போனா அந்த சித்தர்களோட ஆசீர்வாதத்துல நம்ம கஷ்டங்கள்லாம் நிச்சயமா தீரும். அவையெல்லாம் கோவில்களை விட சக்தி வாய்ந்த இடங்கள். அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணினா நாம நினைக்கிறதையெல்லாம் நடத்தி கொடுக்கற ஆற்றல் நிச்சயமா அவளுக்கு இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் மட்டும் இல்லாம சிவனை அடைவதற்கான அருளாதாரத்தை பற்றியும் அவர்கள் நிறைய குறிப்புகள் எழுதியிருக்கா. அந்த வகையில சித்தர்களோட சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணினா அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.